இன்னைக்கு சேனலோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பச்சினோ காஃபி. கேப்பச்சினோ ரெடி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இப்போ மிஷினும் வேண்டாம், பிளெண்டரும் வேண்டாம், ஒரே ஒரு 200 ml பாட்டில் மட்டும் போதும். நம்ம ஹெமியான கேப்பச்சினோ காஃபி ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த சைஸ் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 teaspoons அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். காஃபி பவுடர் வந்து எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட சாய்ஸ் தான். இங்கே பாருங்கள், 2 spoons அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு காஃபி பவுடர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 teaspoons அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 2 coffee மேக் பண்ணுறதுக்குக்கான மிக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், 4 spoons அளவுக்கு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 teaspoons அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 teaspoons ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு நல்லா, அதுக்கப்புறமா நம்ம 1 teaspoon ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 4 teaspoons அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியாச்சு, 2 teaspoons அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணியாச்சு, இது கூட 3 teaspoons அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாட்டிலை கவர் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இது வந்து சுகரும் காஃபி பவுடரும் நல்லா மிக்சர் ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 spoon அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணுவோம். சக்கரை வந்து கரையணும், நல்லா கரைஞ்சி பப்ளியாக வரும் காஃபி பவுடர். நல்லா ஷேக் பண்ணுங்கள், ஒரு 5 minutes அளவுக்கு நம்ம நல்லா ஷேக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், 5 minutes ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இங்கே பாருங்கள், காஃபி பவுடர் நல்லா வந்திருக்கு. ரெடியான காஃபி மிக்சரை வந்து பார்த்திங்கன்னா காஃபி கப்பில் ஆட் பண்ண போகிறோம். இந்த காஃபி மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 tablespoons ஆட் பண்ணுறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்த மில்க், அதாவது 1 tumbler அளவுக்கு ஹாட் மில்க், நல்லா கொதித்த பாலாக எடுத்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கொதித்த பால் நல்லா சூடாக இருக்கணும். இது கூட ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா காஃபி மிக்சர் வந்து மேலே எழும்பி வரும். இது பாருங்கள், இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 1/2 tablespoons அளவுக்கு காஃபி மிக்சரை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், எம்மியான கேப்பிச்சினோ ரெடி ஆயிடுச்சு. ரெடியான மிக்சரை வந்து நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், டேஸ்டியான கேப்பிச்சினோ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மிஷினும் தேவையில்லை, பிளெண்டரும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வாட்டர் பாட்டில் மட்டும் போதும். நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யலாம், பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.